ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி ஏஷியன் ஸ்டைல் ஏஷியன் எக் சேமியா உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க ஒரு ஏஷியன் ஸ்டைல். வாங்க, அதுக்கு என்ன பொருள் தேவை, எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் சேமியா எடுத்திருக்கேன், வர்மிசெலி எடுத்திருக்கேன். அதை எதில் செய்ய போகிறோமோ அந்த வெசலில், அந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். சேமியாவை நம்ம எப்போதுமே வறுத்து தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வறுத்து யூஸ் பண்ணால் அதோடய வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் ப்ளஸ் குழஞ்சி போகாமல் இருக்கும். வறுத்து எடுத்த சேமியாவை ஒரு தனியான ஒரு வெசலில் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த சேமியாவுக்கு நான் வந்து முட்டை போட்டு செய்ய போகிறேன். அதனால் முட்டையை ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கட்டி பர் பட்டர் போட்டு, பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா முட்டையை பொறிச்சு வச்சுக்கிறேன். நான் ஒரு மூணு முட்டை போட்டிருக்கேன். இந்த மூணு முட்டையை நல்லா கொத்துன மாதிரி கலக்கி விட்ட மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும் போது நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் அதாவது சேர்ந்தா மாதிரி இருக்கும் முட்டை. அதனால தான் இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கிறது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நான் பொறிச்சு அதை கொத்தி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தனியான ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதே வெசல்லையே இன்னொரு ரெண்டு கட்டி பர் பட்டர் போட்டிருக்கேன். இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மாதிரி விட்டுக்கலாம். பட்டர் இல்லாமல் எண்ணெய் மாதிரி விட்டுக்கலாம். வெங்காயம், கேரட்டு, கொடமிளகாய், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நீல வாக்கில் கட் பண்ணும்போது இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு நல்ல ஒரு பெரிய வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப வேகணும்ன்ட்டு இல்லை, உங்களுக்கு வேணும்னா வேக வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு 80% வெந்தா மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இஞ்சியும் பூண்டியும் சின்ன சின்னதாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி அரைச்சி அந்த விழுதை சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விடலாம். இந்த பச்சை வாசனை போய் கொதிக்கிற டைமில் ஒரு டீஸ்பூனுக்கு நான் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ஏஷியன் டிஷ்ஷு வந்து மோஸ்ட்டாக நம்ம ஊர் இல்லாமல் மற்ற சைட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்டாக வந்து சோயா சாஸ் இல்லாமல் அவங்க செய்யவே மாட்டாங்க. ஒரு சில ரெசிபீஸ் தான் சோயா சாஸ் இல்லாமல் இருக்கும், மீதி எல்லா ரெசிபிக்கும் அவங்க சோயா சாஸ் சேர்ப்பாங்க. இதில் நான் காரத்துக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு போட்டிருக்கேன், மிளகு தூள் போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூனுக்கு வந்து மேகி பவுடர் போட்டிருக்கேன். மேகி சாஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா மேகி பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் மேகி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நான் வந்து மேகி பவுடர் போடுறேன். கட் பண்ணி வச்சுருந்தா எல்லா காய்கறியும் இதில் கொட்டிக்கிறேன். அது கேரட்டு அதை இது எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக தான் நம்ம வந்து கொடமிளகாய் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இந்த டைமில் இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கிறேன். ப்ளஸ் சீனி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சீனி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு சீனி சேர்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏஷியன் சைடில் முக்கால்வாசி அஜினோமோட்டோ ஆட் பண்ணுவாங்க. நம்ம அஜினோமோட்டோக்கு பதிலாக சீனி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது கேரட்டும் பச்சை பட்டாணியும் எனக்கு 80% வெந்திருக்கு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருந்த கொடமிளகாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி, இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கப்பு வர்மிசெலுக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக நான் எடுத்த வர்மிசெலி வந்து 6 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து 9 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். ஸோ எந்த கப்பால் நீங்கள் வர்மிசெல் எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே தண்ணி ஊற்றிக்கோங்க. கொதிச்ச தண்ணியாக இருந்ததுனாக்கா ரொம்ப பெட்டர், சீக்கிரமாக நமக்கு வந்து வெந்துடும். அப்படி இல்லை பச்சை தண்ணி, அதாவது கூழ் தண்ணி, ஜிலாப் தண்ணி நீங்கள் எடுத்தீங்கனாக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வர்மிசெலி கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அந்த வர்மிசெலி கொட்டுங்க. இப்போ பாருங்கள், என்னோடய தண்ணி எல்லாமே நல்லா வந்து இந்த சேமியா வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு, இழுத்துருக்கு. இந்த டைமில் நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். அதாவது தண்ணியை ஓரளவுக்கு வத்துனதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தோசைக்கல்ல கீழே அடியில் வச்சு அதுக்கு மேலே வந்து அந்த வெசலை வச்சு நீங்கள் வந்து புழுங்க கூட வைக்கலாம். பார்த்து ஜாக்கிரதையாக நம்ம வந்து தீஞ்சிடாமல் தண்ணி ஃபுல்லாக வத்துனதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த முட்டை கார்னிஷ்க்கு வந்து மேலே வந்து மல்லி இலை போட்டு நான் வந்து கார்னிஷிங் பண்ணுறேன். இப்போ சூப்பரான நமக்கு வந்து ஏஷியன் ஏக் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நான் வந்து சோயா சாஸ் போட்டு செஞ்சுருக்கோம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட்டாக நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். பை பை.